வயசாக ஆக மறதி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. புதுசாக ஒரு பொருளை வாங்கினோம்னா பழச எல்லாத்தையும் போட்டு எரிக்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு ஓஎஸ்ஏ அடித்து துவம்சம் பண்ணணும். ரொம்ப இப்போல்லாம் நான் மறக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு மறந்து மறந்து போயிடுது. இது என்ன பண்ணுறது, இப்படியே போச்சுன்னா சுத்தமாக ரொம்ப கஷ்டப்படுவேனே அப்படின்னு கேட்பாங்க. வாஸ்தவம்தான், வயசாக ஆக மறதி ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். ஏன் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது, வயசானவுடனே மறந்து போகிறது காரணம் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க, குப்பையை சேர்த்துக்கிட்டே போகிறீங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு குப்பை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, அப்போ தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க, மண்டைக்குள்ளே எதையுமே சேர்க்காமல் வச்சுருந்தீங்க. இப்போ வயசு 60 ஆயிடுச்சு 70 ஆயிடுச்சு, 60 வருஷ குப்பை உள்ளே வச்சுருக்கீங்களே, அப்போ மனுஷன் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், எப்படி புதுசாக எதுவும் உள்ளே போய் உட்காரும். இந்த வீட்டுக்குள்ளே பொருள் வந்துக்கிட்டே இருக்குது. வருஷா வருஷம் ஒன்று கொண்டாடுறீங்க போகி பொங்கல், என்ன பண்ணுறோம், புதுசாக ஒரு பொருளை வாங்கினோம்னா பழச எல்லாத்தையும் போட்டு எரிக்க சொல்லியிருக்காங்க. சார் பொருளை மட்டும் இல்லை சார், எண்ணங்களையும் தூக்கி குப்பையில் போட்டு எரிக்கணும் சார், அப்போ தான் சார் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா குப்பை 60 வருஷ குப்பை உள்ளே போய் உட்காந்து மன அழுத்தம் அதிகமாகி எல்லாம் தாட்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆகி, இதுக்கு பேர் தான் எண்ண குவியல்னு பேர், எல்லாம் குமிச்சு உள்ளே கிடக்குது. அப்புறம் எங்கிட்டருந்து புதுசாக எங்கிட்ட உள்ளே போகும், இடமே இல்லையே. ஒன்று க்ளீன் பண்ணணும், இல்லை ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வழி இருக்குது, அதுக்குண்டான திறமையை வளர்த்துக்கணும், மனதின் சக்தியை பெருக்கிக்கிட்டே போகணும். அதுவும் நம்ம பண்ண மாட்டோம், பழசையும் மறக்க மாட்டோம். பாஸ்ட்டை பூரா பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிறீங்க. பாஸ்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறோம், அருமையான வார்த்தை தமிழில் சொல்லியிருக்கான், இறந்த காலம்னு சொல்லியிருக்கான், செத்து போச்சுடான்றான். செத்து போன அந்த விஷயங்கள், கடந்த கால நினைவுகள் எல்லாத்தையும் முதல்ல தீயை வச்சு கொளுத்தணும். எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டிங்கன்னா இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க்கு ஃப்ரீ ஆகிடுச்சு, இப்போ ஞாபக சக்தியெல்லாம் சூப்பராக இருக்கும். 60 வயசானாலும் சரி, 80 வயசு வயசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, மெமரியை க்ளீன் பண்ணுங்கள், வைரஸ் உட்கார்ந்துருக்கு. எல்லாத்தையும் போட்டு ஓஎஸ்ஏ அடித்து துவம்சம் பண்ணணும், யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கிளென்சிங் பண்ணணும், கம்ப்ளீட்டாக பாஸ்ட் மெமரிஸே இருக்கக்கூடாது. இந்த கணத்திலிருந்து ஃப்யூச்சரை மட்டும் பார்க்க ஆரம்பிங்க. ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க, பாஸ்ட்டுங்கிறது கிடையாது, எல்லாம் ஞாபகம் இருந்துச்சு, இப்போ எல்லாம் மறந்து போச்சு. புரிஞ்சுக்கோங்க. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரேஷிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.mathangifoundation.org.